வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். அனைவருக்கும் வணக்கம். சுமதிஸ் ஹோமன் கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய வாழ்த்து பாடலை தாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஏன்னா கருணை கடலாகிய கந்தனின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படைவிடாக இருக்கக்கூடிய பழனி முருகனை பற்றின தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய வாழ்த்து பாடலை பாடிட்டு இந்த பதிவை நான் தொடங்கியிருக்கேங்க. இந்த வாழ்த்து பாடலுக்கான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, மழை எப்போதும் குறைவில்லாமல் பெய்ய வேண்டும், எல்லா வளங்களும் சுரக்க வேண்டும், மன்னன் முறையாக அரசு செலுத்த வேண்டும், உயிர்கள் எல்லாம் குறைவின்றி வாழ வேண்டும், வேதங்களில் சொல்லப்பட்ட அறங்கள் ஓங்க வேண்டும், தவ வேள்விகள் நிகழ வேண்டும், மேன்மையான சைவ நீதி உலகமெல்லாம் விளங்க வேண்டும். எவ்வளவு ஒரு உயர்ந்த மனம். இந்த பதிவை முழு நீள பதிவாக என்னால் தர முடியாது. அதனால் பழனி பற்றின தல வரலாறு மற்றும் பழனி முருகனின் சிறப்புகள் பற்றி அடுத்தடுத்த பதிவுகளாக ஒரு நாலு பார்ட்டாக நான் கொடுக்கலான்னு இருக்கேங்க. அதில் முதல் பகுதியை இன்றைக்கி நான் உங்களுக்காக கொடுக்குறேன். நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். பழனி முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் அப்படிங்கிறது மூன்றாவது படை வீடு. இந்த கோயில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவும் பிரசித்தி பெற்ற தலமாகவும் காணப்படுது. இந்த தலத்தோட மூலவர் நவபாஷாணத்தால் ஆனவர் போகர் அப்படிங்கிற சித்தர் தான் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்ட செய்துள்ளார். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உற்சவருடைய பெயர் முத்துக்குமார சுவாமி. தமிழகத்திலேயே முதல் முதலாக இந்த கோவிலில் தாங்க பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தமாக அழகு குத்துதல், காவடி எடுத்தல் போன்ற பழக்கங்களை கொண்டுட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததுனால கோவிச்சுக்கிட்டு முருகன் மயில் மேலே ஏறி இந்த தலத்துக்கு வருகிறார். சமாதானம் செய்கிறதுக்காக அம்பிகை அவரை பின்தொடர்ந்து வரார். அவரை தொடர்ந்து சிவனும் வருகிறார். முருகன் இந்த தலத்தில் நின்றதாலேயும் அம்பிகை மகனை சமாதானம் செய்ததாகவும், ஆனால் முருகனோ விடாப்பிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டார் அப்படிங்கிறது புராணம்ங்க. பிற்காலத்தில் இந்த இடத்துல முருகனுக்கு கோயில் எழுப்பப்பட்டது. சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால குழந்தை வேலப்பர் அப்படின்னு பெயர் பெற்றார். பலத்தின் காரணமாக முருகன் இங்கே கோவிச்சுக்கிட்டு வந்தபோது அவரை பார்த்த ஔவையார் பலம் நீ, அதாவது நீயே ஞான வடிவானவன் அப்படின்னு ஆறுதல் வார்த்தைகள் சொல்கிறாங்க. பிற்காலத்தில் இந்த பெயரே பழனி அப்படின்னு மருவியிருக்கு. முருகன் முதன் முதல்ல கோவிச்சுக்கிட்டு வந்து நின்ன தலம் அப்படிங்கிறதுனால மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன் குடித்தலம் தான் மூன்றாவது படைவீடாக கருதப்படுகிறது. பழனி அப்படிங்கிறது மூன்றாவது படைவீடு கிடையாதுங்க. திரு ஆவினன் குடி மட்டும்தான் மூன்றாவது படைவீடாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார். முருகன் அப்படியே குழந்தை வடிவமாக இருக்கிறதால இவரோட வள்ளி தெய்வ யானை யாருமே கிடையாது. இவர் இங்கே சிவனோட அம்சம் அப்படிங்கிறதுனால இவரோட கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தியும் பிரகாரத்தில் பைரவரும் சண்டிகேஸ்வரரும் இருக்கிறாங்க. பழனிக்கு போகிறவங்க முதல்ல இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரியாவுடையாரை தரிசிச்சுட்டு அப்படியே பெரிய நாயகியையும் தரிசனம் செஞ்சுட்டு அடுத்ததாக மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன் குடி குழந்தை வேலப்பரை வணங்கணும். அதன் பின்பே மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகம். மூலவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாவினன் குடியில் குழந்தை வேலப்பராகவும் மலைக்கோயிலில் தண்டாயுதபாணி அப்படின்னும் எம்பெருமான் காட்சியளிக்கிறார். தண்டாயுதபாணி அப்படிங்கிறவர் நவபாஷாண மூர்த்தி. இந்த கோவிலுடைய தலவிருஷம் நெல்லிமரம், தீர்த்தம் சண்முக நதி தீர்த்தம், ஆகமம் சிவாகமம், புராண பெயர் திரு ஆவினன் குடி. பழமை 1000 முதல் 2000 ஆண்டுகளுக்கு முன். பாடியவர்கள் அருணகிரிநாதர் திருப்புகள், நக்கீரர் திருப்புகள். அடுத்ததாக இந்த கோவிலுடைய வரலாறு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா ஞான பழத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. நாரதர் கலகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. கலகம் செய்கிறதுக்குனே பிறந்தவருங்க நம்ம நாரத முனிவர். ஒரு ஞான பழத்தை கையில் எடுத்துக்கிட்டு கைலாச மலையில் இருக்கக்கூடிய ஐயனையும் அம்மையையும் பார்க்கறதுக்காக போகிறார். பழத்தை கொடுத்துட்டு இந்த பழத்தை சாப்பிட்டா அதிக ஞானம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட நிறுத்துறாரா, முழு பழத்தையும் ஒருவரே சாப்பிட வேண்டும் அப்படின்னு ஒரு விதியையும் விதிச்சிடுறார். சிவபெருமான் என்ன நினைக்கிறார், தன்னோட பிள்ளைகளான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்து அளிக்கலாம் அப்படின்னு எண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விதியை இவர் சொல்லிடுறார். சரி என்ன, எம்பெருமான் தன்னோட மகன்களை அழைச்சி இந்த உலகத்தை 3 முறை யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் பரிசாக தரப்படும் அப்படின்னு சொல்கிறாருங்க.
முருகன் உடனே தன்னோட வாகனமான மயிலை எடுத்துட்டு சட்டுன்னு கிளம்பி போயிடுறாரு உலகத்தை சுற்றிட்டு வரேன்னு. ஆனால் நம்ம பிள்ளையாரோ ரொம்ப ரொம்ப புத்திசாலியாச்சே, தந்தையும் தாயுமே உலகம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானையும் பார்வதியையும் சுற்றி வந்து ஞானப்பழத்தை வாங்கிக்கிறார். உலகத்தை மூணு முறை வளம் வந்து ஞானப்பழத்தை கேட்ட முருகன் நடந்ததை அறிஞ்சு பயங்கரமான கோபமாயிடுறாரு. கோவிச்சிக்கிட்டு இந்த மலை மேலே வந்து தங்கிடுறாரு. பின்னாடியே பிள்ளை கோவிச்சிக்கிட்டு போகிறானேன்னு அன்னை பார்வதி வராங்க, அப்படியே சிவபெருமானும் வராங்க. நீயே ஒரு ஞானப்பழம், ஞானப்பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் அப்படின்னு சொல்லி முருகனை சமாதானப்படுத்துகிறாங்க. முருகனை பார்த்து பழம் நீ அப்படின்னு அவங்க சொன்னதுனால தான் இன்னைக்கு பழனி அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு இந்த மலைக்கோவில். சரி, முருகன் கோவிச்சிட்டு வந்து உட்காந்துடுறாரு. அதனால தான் இந்த மலைக்கு இவ்வளவு சிறப்பாக அப்படின்னு பார்த்தா, இது தவிர இன்னும் வேறு வரலாறும் இருக்குங்க. இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைவிடத்திற்கு தனியாக ஒரு வரலாறு சொல்லப்படுது. அகத்திய மாமுனிவர் தன்னோட இருப்பிடத்துக்கு சிவகிரி சக்திகிரி அப்படிங்கிற இரண்டு மலைகளை எடுத்துகிட்டு போக ஆசைப்படுறார். தன்னோட சேவகனான இடுமனை கூப்பிட்டு இந்த ரெண்டு மலைகளையும் நீ தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அவனும் காவடி போல் ரெண்டு மலைகளையும் ஒரு கம்பியில் கட்டி தோளில் சுமந்துட்டு போயிட்டுருக்கார். அப்படி மலைகளை சுமந்துட்டு போகும்போது அவனால் பாரம் தாங்க முடியாமல் சோர்வுற்று அந்த மலையை கீழே வச்சுட்டு ஒரு இடத்துல ஓய்வெடுக்கிறான். இந்த நேரம் பார்த்து தான் முருகன் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் சிவகிரி மலை மேலே ஏறி உட்காடுறார். இடுமனால் அந்த மலையை தூக்க முடியாமல் போயிடுது. என்னடா இது, இவ்வளோ நேரம் சாதாரணமாக தூக்கிட்டு இருந்த மலையை நம்மளால் தூக்க முடியலையேன்னு சொல்லிட்டு இடுமன் பார்க்கும்போது மலை மீது முருகன் நின்ற கோலத்தில் இருக்கார். இடுமன் வந்து போய் சொல்கிறாரு, நீ இறங்கு, அப்போ தான் என்னால் இந்த மலையை எடுக்க முடியும் அப்படின்னு. ஆனால் இடுமனுக்கு தெரியாது அவர் வந்து கந்த கடவுள் அப்படிங்கிறது. இடுமனுக்கும் அவருக்கும் நிறைய வாக்குவாதம் நடக்குது. கோபமுற்ற முருகன் இடுமனை அழிக்க இடுமன் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் இடுமனை தன்னோட பக்தனாக ஏற்றுக்கொண்டார் முருகன். இடுமனை போல காவடி சுமந்து தன்னை வழிபடுறவங்களுக்கு சகல சௌபாகியங்களும் உண்டாகும் அப்படின்னு வரமும் கொடுக்குறாரு. இன்றைக்கும் மலையேற்ற வழியில் இடுமனுக்கு கோவில் இருக்கிறது மிக மிக சிறப்புக்குரியது. இப்படி மலையில் நின்ற கோலத்தில் இருக்கும்போது கையில் தண்டம் வைத்திருந்ததுனால தான் இங்கே இருக்கக்கூடிய முருகன் தண்டாயுதபாணி அப்படின்னு பெயர் பெற்றார். பிற்காலத்தில் இங்கு வந்த சித்த புருஷரான போகர் இங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு நவபாஷாணத்தால் ஒரு சிலையை வடிவமைக்கிறார். இந்த மூர்த்தி தான் இன்றைக்கும் மலைக்கோவிலில் மூலவராக காட்சி தருகிறார். தண்டம் அப்படின்னு சொன்னோம்னா கோல் அல்லது அபராதம் அப்படின்னு இரு வகையான பொருள்கள் இருக்குது. இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிற ஞான பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஆசிரியராக முருகன் இத்தலத்தில் நமக்கு அருள் புரிகிறார். ஆசிரியரோட கையில் கோல் இருக்குது, அதை வச்சுட்டு பசங்களை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்க வழிக்கு திருப்புறார் பயமுறுத்தி. முருகன் அப்படிங்கிற இந்த ஞான ஆசிரியர் தன்னோட கையில் இருக்கக்கூடிய கோலால் உலக இன்பங்களான மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை அப்படிங்கிற மாயைகளில் மூழ்கி தவிக்கக்கூடிய மக்களை ஆசைகளை துறந்து தன்னை போல ஆண்டி கோலத்திற்கு அழைக்கிறார். அப்படி வர மறுப்பவங்களுக்கு சோதனைகள் அப்படின்னு அபராதமும் விதிக்கிறார். அந்த சோதனைகளை தாங்க முடியாதவங்க இறுதியாக அவரோட பாதங்கள்லேயே போய் சரணாகதி ஆயிடுறாங்க. திரு ஆவினன் குடி, திரு என்பது மகாலட்சுமியையும், ஆ என்பது கோமாதாவையும், இனன் என்பது சூரியனையும், கூ என்பது பூமாதேவியையும், டி என்பது அக்னியை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. ஆக திரு ஆவினன் குடி அப்படிங்கிற இந்த ஊர் பேர் மகாலட்சுமி, கோமாதா, சூரியன், பூமாதேவி, அக்னி ஆகியோர் வழிபட்டதால் இந்த தலம் திரு ஆவினன் குடி அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. இவங்க அத்தனை பேரும் இந்த கடவுளை வழிபட்டதுக்கான சான்றாக இந்த கோவில் பிரகாரத்தில் சிலைகள் இருக்குது. அருணகிரியார் இவங்களை வணங்கி திருப்புகழ் பாடவே முருகன் காட்சி தந்ததோடு ஜபமாலையும் கொடுத்தார். இதை வந்து அருணகிரியார் திருப்புகழில் குறிப்பிட்டு பாடியுள்ளார். பழனிமலையில் வடபுறத்தில் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த தீர்த்தக்கரையில் சிவன் அம்பிகையோடு ரிஷப வாகனத்தின் மீதும், திருமால் கருடன் மீதும், பிரம்மா அன்னப்பட்சியின் மீதும் காட்சி தராங்க. மும்மூர்த்திகளும் மேற்கு நோக்கி காட்சி தருவதுங்கிறது ஒரு சிறப்பம்சமாக கருதப்படுது. இந்த தீர்த்த நீரை தெளிச்சுக்கிட்டு மும்மூர்த்திகளையும் வழிபட்டா பாவம் நீங்கும் அப்படிங்கிறது காலங்காலமாக நம்பப்பட்டு வருகிறது. பழனி பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களும் கதைகளும், அவருடைய சிலை காணாமல் போனது, நவபாஷான சிலையை மீட்டெடுத்த சேர மன்னன் கதை, இப்படி நிறைய தகவல்கள் இருக்குங்க. எல்லாத்தையும் உங்களோட அடுத்தடுத்த பகுதியில் நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். இன்றைய பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
புதுசாக சேனலுக்கு வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.